செயற்கையாக நடந்தது அப்படின்னா எந்த அர்த்தத்தில் சொல்ல வர்றீங்க? இளைய தளபதிக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவதை துரைமுருகனால் தான் தடைபடுது. இப்படி ஒரு நெருக்கடி இருக்குங்கிறத ரஜினி மூலம் வெளி உலகத்துக்கு சொல்லுவதற்கான ஏற்பாடு தான் அந்த கலைஞரிடம் தாய் புத்தகம் வெளியிட்டு. ரஜினிகாந்த் அவர்கள் பேசியது செயற்கையாக நடந்தது அப்படின்னு சொல்றீங்க. அந்த பேச்சில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய புன்னகை, அந்த சிரிப்பு எல்லாத்தையுமே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அப்போ இதுக்கெல்லாம் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவருடைய ஒரு கையும் பின்னாடி இருந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? சீனியர் வெர்சஸ் ஜூனியர் அப்படின்ற விவகாரம் திமுக நடக்கிறது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்திருக்கு அப்படின்னு. இல்லை, நீண்ட காலமாக அந்த பிரச்சனை இருக்கு. என் கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவருக்கு இது போன்ற முட்டுக்கட்டை இருக்கு. யாரு இந்த சீனியர்? கலைஞரோடு அரசியல் செய்த இவர்கள் இப்ப கலைஞர் பேர அரசியல் செய்வதா? இந்த ஈகோ வந்து மூத்த அமைச்சர்கள் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதான் நிலைமை. தாத்தா கட்டுப்பாட்டில் இருந்துட்டு இப்ப பேர கட்டுப்பாட்டுக்கு போறதா? இல்லை, அப்பாவோட கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி அந்த எதிர்ப்பு வந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாம் சரி பண்ணி தானே அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. உண்மையாகவே யார் முதலமைச்சர்? துரைமுருக அறிவிக்கப்படாத முதலமைச்சராக மாறிட்டார். உதயநிதியை கட்டுப்படுத்த முடியுமா? ஏங்க இதை செய்ய வேண்டாம் சொன்னால் பெரிய பிளவு வந்து. இல்லை, அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற விஷயத்தில் எனக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு பெரிய நெருக்கடி இருக்கு. மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் வலுவாக இருக்காங்க, அதனால தான் அமைதி காக்க வேண்டி இருக்கிறது. முழுக்க முழுக்க தன்னுடைய அதிகார வரம்பை மீறி செயல்படுறாங்க. அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் நீங்கள் திமுக தலைமைக்கு. எப்போ வேண்டுமானாலும் அமைச்சரவை மாற்றம் நடக்குன்னு ஒரு கருத்தை உருவாக்கி இருக்கிறாங்களே தவிர எந்த காலத்தில் அமைச்சரவை மாற்றம் நடக்காது, வாய்ப்பே இல்லை. திமுகவுடைய இந்த கூட்டணி அப்படின்றது முறிஞ்சிச்சு, இல்லது அதுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டு ஒரு சில கட்சிகள் வெளியில் வந்தாலும் கூட அது அதிமுக பக்கம்தான் போகும் அப்படின்றத உறுதியாக நம்புறீங்களா? 100% வாய்ப்பு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியில் வருதா? 100% வரும். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் கலைஞர் 100 விழாவில் பங்கேற்று பேசும் பொழுது ரொம்ப இயல்பாகவே வந்து சிரிச்சுக்கிட்டே அங்கே ஒரு பெரிய ஒரு தீயை பற்ற வச்சுட்டு வந்துட்டாரு. ஏன்னா சீனியர் வெர்சஸ் ஜூனியர் அப்படின்ற ஒரு தோற்றத்தை அங்கே ஒரு கிரியேட் பண்ணி ஏற்கனவே உள்ளுக்குள்ளே அது புகைச்சல் இருப்பதாக செய்திகள் அவ்வப்போதெல்லாம் வெளியில் வந்துகிட்டு இருக்கோம். சீனியர் அமைச்சர்களை ஜூனியர் அமைச்சர்கள் ஒதுங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் தான் அந்த பேச்சில் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் டாப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு அந்த கிளாஸை விட்டு போகிறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அதை ஆமோதிக்கிற வகையில் உதயநிதி பேச்சு வந்து மறைமுகமாக இருந்துச்சு. அவருடைய பேச்சில் முக்கியமாக பார்க்கப்படும் பொழுது இதில் வந்து உதயநிதி பேசினதை ரொம்ப நுண்ணிப்பாக கவனிக்கும். ஏன்னா இதுவே ரஜினிகாந்த் அவர்கள் பேசினதை நான் பேசியிருந்தா வேற மாதிரி எதுவும் மனசில் நினச்சிட்டு பேசுன்னு நினச்சிக்கிருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி ஒரு அதுக்கு ஒரு தூபமும் விட்டுருக்காரு. சீனியர் வெர்சஸ் ஜூனியர் அப்படின்ற விவகாரம் திமுகவில் நடக்கிறது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நீண்ட காலமாக அந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவருக்கு இது போன்ற முட்டுக்கட்டை இருந்தது. யார்? இந்த சீனியர்கள் தான். ஏன் இப்போ துரைமுருகன், ஏவா வேலு, நேரு, ஐ பெரியசாமி, இப்படி பல மூத்த அமைச்சர்கள் இங்கே கலைஞர் காலத்தில் ஸ்டாலின் முதலமைச்சர் கோசி மணி இப்படி பல பேர் இருந்தாங்க. அவர்கள் இதை விரும்பலை. ஏன்? தன்னை கலைஞரோடு அரசியல் செய்த இவர்கள் எங்களை கலைஞருடைய மகனை அரசியல் செய்வதா, இப்போ கலைஞர் பேர அரசியல் செய்வதா, இந்த ஈகோ வந்துருச்சு. இப்போ இந்த மூத்த அமைச்சர்களை உதயநிதி கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது, இயற்கை தான் அது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய வாரிசுகளுக்கு மந்திரி பதவியை கொடுத்து தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறார். அப்படி தான் டிஆர்பி ராஜாவுக்கு மந்திரி பிரசாவை கொடுத்து டிஆர் பாலு ஓரம் கட்டப்படுகிறார். இருந்தாலும் அதே போல் துரைமுருகன் பையன் கதிரானந்துக்கு எம்பி சீட்டு, நேரு மகனுக்கு அருண் நேருக்கு எம்பி சீட்டு, இப்படி பல பேருக்கு பதவி கொடுக்குறாங்க. பதவி கொடுத்த பிறகும் இந்த மூத்த அமைச்சர்கள்
உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதான் இன்னைக்கு வரைக்கும் அதான் நிலைமை. ஏன்னா உதயநிதி கட்டுப்பாட்டில் நம்ம போறதா? உதயநிதி தாத்தாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தோம், தாத்தா கட்டுப்பாட்டில் இருந்துட்டு இப்ப பேர கட்டுப்பாட்டுக்கு போறதா? இல்லை, அப்பாவோட கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி அந்த எதிர்ப்பு வந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாம் சரி பண்ணி தானே அவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க. வந்தாங்க. இப்போ உதயநிதியுடைய ஆளுமையை துரைமுருகன், நேரு, ஐ பெரியசாமி, ஏவா வேணு சரண் ரைட்டர், அவர் கிச்சன் கேபினட்ல வந்துட்டார், இப்படி சிலர் மூத்த அமைச்சர்கள் பூராம துரைமுருகனுடைய தலைமையில் இந்த எதிர்ப்பை பதிவு செய்கிறாங்க. அப்போது இது எப்படி சரி செய்வதுன்னு திமுக தலைமை பெரிய நெருக்கடிக்கு உள்ளாது. ஏன்னா இப்போ 26 தேர்தல், 26 தேர்தல் கண்டிப்பாக உதயநிதியை ப்ரொமோட் பண்ணி ஆகணும், கருணாநிதியை ஸ்டாலினை ப்ரொமோட் பண்ண மாதிரி. அப்போது யாருக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கறது, இளைஞரணியை சார்ந்தவர்களை மந்திரி ஆக்குவது, இந்த வேலை முழுக்க உதயநிதிக்கு கொடுத்தாச்சு. ஆனால் உதயநிதியிடம் அது முழு அதிகாரம் வந்து சேராமல் தடுக்கக்கூடிய இந்த மூத்த அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, வேலூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை, இப்படி சில பகுதிகளில் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, இந்த கட்டுப்பாட்டை உதயநிதி தலையிட்டு அரசியல் செய்யக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க. ஆனால் உதயநிதி என்ன நினைக்கிறாரு, ஒரு அமைச்சர் உதாரணத்துக்கு நேரு கட்டுப்பாட்டில் திருச்சி இருக்குது, ஐபெரிசாமி கட்டுப்பாட்டில் திண்டுக்கல் இருக்குது, வேலூர் துரைமுருகன் கட்டுப்பாட்டில், திருவண்ணாமலை, விழுப்புரம், ஏவாவேலு, பொன்முடி, இப்படி சில மூத்த அமைச்சர்கள். இந்த மூத்த அமைச்சர்கள் இளைஞர்களுக்கு வழிபடுறதே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 234 தொகுதியும் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர். அப்போ எவ்வளோ மாவட்ட செயலர் வராங்க, 120 மாவட்ட செயலர் வெளியில் வருது, செய்திகள் கூட வெளியில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க நாளிதழ்கள்லாம். 117 மாவட்ட செயலர் வந்தா, இந்த 117 பாதிக்கு மேற்பட்டவர்கள் யாருடைய சாய்ஸ், உதயநிதி சாய்ஸ். ஜூனியர் வந்துடுவாங்க, ஜூனியர் வந்தால் சீனியர்கள் படிப்படியாக நீங்கள் ஓரங்கட்டப்படுவார்கள். இதுதான் துரைமுருகனை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு அச்சம். இந்த இதை உதயநிதிக்கு அதிகாரம் வருவதை தடுக்கிற ஆட்கள் இவர்கள் தான். ஏன் தடுக்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கள் காலத்திலேயே இப்போ கருணாநிதி மரணம் அடைகிற வரை திமுகவுடைய தலைவர், செயல்படாத தலைவர், செயல் தலைவர் ஸ்டாலின். இப்போ அதே போல தான் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும், துரைமுருகனை போன்றவர்கள்லாம் திமுகவில் 2 அதிகாரம் தாங்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறார். இப்போது உதாரணத்துக்கு என்னென்னா, இப்போ அமெரிக்கா போயிட்டார், குவாரிகள் பூரா 1 கடமை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது, கரிகாலனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அரசு அதிகாரிகளே குவாரியை நடத்திட்டு இருந்தான். முதலமைச்சர் விமானம் டேக்அப் வானத்தில் பறக்க ஆரம்பித்தோன்னையும் இப்போ குவாரிகள் பூரா கரிகாலம் போயிட்டார் ஸ்பாட்டுக்கு. 2000 லாரி, 1000 பொக்லைன் மண்ணலி போட்டுட்டு. அப்போது உண்மையாகவே யார் முதலமைச்சர், நீர்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருக அறிவிக்கப்படாத முதலமைச்சராக மாறிட்டார். உதயநிதி கட்டுப்படுத்த முடியுமா? உதயநிதி கட்டுப்படுத்தவே முடியாது. ஏங்க அதை செய்ய வேண்டாம் சொன்னால் பெரிய பிளவு வந்து, பெரிய பிளவு. இல்லை, அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற விஷயத்தில் எனக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கா. பெரிய நெருக்கடி. நீங்கள் துரைமுருகனை இழக்கவும் முடியல, நேருவை இழக்கவும் முடியல, ஐ பெரியசாமி இழக்கவும் முடியல, இப்படி பல பேரை இழக்க முடியாமல் அவர்களை அனுமதிக்கவும் முடியல. இப்படி ஒரு 5-6 மாவட்ட செயலாளர்களில் முழுக்க தன்னுடைய அதிகார வரம்பை மீறி செயல்படுறாங்க. அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் நீங்கள் திமுக தலைமைக்கு இல்லை. ஏன் நீங்கள் மகனுக்கு துணை முதலமைச்சர் ஆகிற நேரத்தில் கட்சிக்குள் ஒரு பிளவு ஏற்பட்டக்கூடாது, கட்சிக்குள்ளே ஒரு பிளவு ஏற்பட்டக்கூடாது, ஒரு சலசலப்பு வந்துடக்கூடாது. இப்போ ஏடிஎம்கே ஒரு சலசலப்பாக இருக்குல்ல, எடப்பாடி எழுத்து 6 அமைச்சர்கள் யார் தலைமையில், வேலுமணி தலைமையில் அங்கே ஒரு சலசலப்பு இருக்குது, அந்த சலசலப்பு இங்கே வந்துடக்கூடாது. இப்போ எடப்பாடி ஏதாவது நீங்கள் ஒரு 70 தாண்டியவர், இங்கே
உதயநிதி இதை கட்டுப்படுத்துவாரா, இந்த சந்தேகம். அதனால் மூத்த அமைச்சர்கள் மனம் போல போக்கில் செயல்படுவதை ஸ்டாலின் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறாரு? கருணாநிதியாக இருந்தால் அதை தட்டி வைப்பார், ஜெயலலிதாவாக இருந்தால் சாட்டை எடுக்கும். இப்போ இங்கே சாட்டை சவுக்கு எதுவும் எடுக்க முடியாது. ஏன்? வலுவாக யார் இருக்காங்க? திமுக தலைமையை விட மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் வலுவாக இருக்காங்க. அதனால தான் அமைதி காக்க வேண்டி இருக்கிறது. இது ஒரு வகை ராஜதந்திரம் எடுத்துங்க. இது ஒரு வகை ராஜ அவ்வளோதான். எப்போ சாட்டை எடுக்கணுங்கிறத முதலமைச்சர் முடிவு பண்ணுவார். இல்லை, இப்போ ஏற்கனவே ஒரு கடந்த ஒரு ஒரு இரு வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஆட்சி அமைச்சே கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டம்னு இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு மேடையில் பேசும்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஓப்பனாகவே சொல்கிறாரு, விடிஞ்சா என்ன பிரச்சனையை நீங்கள்லாம் கொண்டு வருவீங்கன்னு உங்களுக்கு வந்து ஒரு டெய்லியும் பயத்திலேயே வந்து எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார்ல. இப்போ அதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனையோட தான் அவர் எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாரு. உண்மையாக தான். இப்போ நீங்கள் ரஜினியை வந்து, இது வந்து செயற்கையாக நடந்தது தான், இயற்கையாக நடந்தது அல்ல. ரஜினி செயற்கையாக நடந்தது அப்படின்னா எந்த அர்த்தத்தில் சொல்ல வர்றீங்க? அதாவது இந்த புத்தக வெளியீட்டு விழா செயற்கையாகவே கலைஞர் என்னும் தாயின் புத்தகத்தை யார் வெளியிடுறான்? நீங்கள் எழுதுறது யார்? ஏவா வேலு. ஏவா வேலு முன்னாள் கண்டக்டர், இவரும் ஒரு முன்னாள் கண்டக்டர். யார்? ரஜினி. போய் சொல்கிறாரு, பெரிய சிக்கல், இளைய தளபதிக்க பட்டாபிஷேகம் பண்ணுவதை துரைமுருகனால் தான் தடைபடுது. துரைமுருக அனுமதிக்கவே மாட்டேங்கிறாரு, அவரை மீறியும் பண்ண முடியல. இது இப்படி ஒரு நெருக்கடி இருக்குங்கிறத ரஜினி மூலம் வெளி உலகத்துக்கு சொல்லுவதற்கான ஏற்பாடு தான் அந்த கலைஞரிடம் தாய் புத்தகம் வெளியிட்டு. அதில் நீங்கள் ரஜினி வழியாக சொல்ல வைத்தது அதுதான் ஏவா வேலுடைய வெற்றி. ஏவா வேலு ஏவினால் செய்ய மாட்டார், ஏவாமலே செய்வார். கருணாநிதி குடும்பத்துக்கு நீங்கள் அவர்கிட்ட தான் பிடபிள்யூ இருக்குது, அவர்கிட்ட தான் ஐவேஸ் இருக்குது, எல்லா துறையும் பொன் துறை முட்டிருந்த எல்லா துறையும் அவர்கிட்ட தான் இருக்கு. கவனிச்சிங்களா? 752 ஓட்டுலாம் ஜெயிக்கிறார். யார்? துரைமுருகன். துரைமுருகனை நீங்கள் துரைமுருகன் அத்தனை பேர் இப்போ யார்ட்டு இருக்காங்க? ஏவா வேலுட்டு இருக்காங்க. ஏவா வேலுடைய சிசியனாக மாறிட்டாங்க. அப்போது துரைமுருகனுடைய அரசியல் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தப்படுகிறது. எத்தனை ஓட்டில்? 752 ஓட்டில். எவ்வளோ ஓட்டு? 752. ஏ 11 முறை ஜெயித்தவர் எங்கே? காட்பாடியில். இப்போ எத்தனை ஓட்டில் ஜெயிக்கிறாரு? 752 ஓட்டு. அவருடைய அரசியல் வாழ்க்கையை 752 பேர் தான் முடிவு பண்ணுறான். அப்போ முடிஞ்சு போச்சு அரசியல். நீங்கள் அண்ணாதிமுகவில் ஒரு ஓபிஎஸ், திமுகவில் ஒரு துரைமுருகன். அரசியல் என்பது நீங்கள் எப்பவுமே லைவாக இருந்துகிட்டே இருக்கணும். அரசியலில் நீங்கள் தலைமையோடு முரண்பட்டீங்கன்னா உங்களுக்கு இடைவெளி அதிகமாயிருக்கும். இல்லை, இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசியது செயற்கையாக நடந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பேச்சில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய புன்னகை, அந்த சிரிப்பு எல்லாத்தையுமே நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு அலாதிய ஒரு சிரிப்பு, ரொம்ப மனவிட்டு சிரித்து ரொம்ப காலகிறதுக்கு அப்புறம் அந்தளவுக்கு சிரித்த மாதிரியான ஒரு பார்வையை தான் என்னால் பார்க்க முடிஞ்சு. ஏன்னா ஒரு மேடையில் அவர் பேசினதை என்னதான் சீனியர்கள் மனசு புண்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு புன்முறையோட கூட சிரிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுதில்லை. அப்போ இதுக்கெல்லாம் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு கையும் பின்னாடி இருந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் நான் தான் முதலே சொல்லிட்டேன், ஏவா வேலு கருணாநிதி குடும்பத்தினுடைய மிகப்பெரிய விசுவாசி. நீங்கள் ஏவாமலே செய்பவர், அதான் ஏவா வேலு கருணாநிதியால் சொல்லப்படுகிற வார்த்தை. இப்போது இப்படி ஒரு சிக்கலை எப்படி வெளியில் கொண்டு வருவது என்பது தான் ஏவா வேலுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஏவா வேலு அதை சரியாக செய்து முடிச்சிருக்கிறார், சரியாக செஞ்சு முடிச்சிருக்கார். இந்த இந்த நிகழ்வு திமுக குடும்பத்தினுடைய மனக்குமுருளை துரைமுருகனை ஒத்துருக்காருங்க. ஏன் பொன்முடினு ஒத்துருக்கா சொல்லக்கூடாதா? ஏவா வேலன்னு ஒத்துருக்காரு. கலைஞர்கள்ல விரல விட்டு ஆட்டுறாருயா? இப்போ கலைஞர்கண்ணிலே விரல விட்டு ஆட்டினா இவர் கண்ணில் எதை விட்டு ஆட்டுவார்? ஹேட்ஸ் ஆஃப் யூ சார், ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. அந்த அளவுக்கு நீங்க இவரெல்லாம் வச்சு சமாளிக்கிறீங்க. ஆமாங்க, ரொம்ப பெரிய வேலைங்க அவரு. அப்போ எந்திரிச்சு நன்றி சொன்னார் அவரு. மிகப்பெரிய வேலைங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் பாஸ் ஆகலான்னு கிளாஸ் விட்டு போக மாட்டேங்கிறாங்க. இதுதான் அப்போ திமுகவுடைய உட்கட்சி அரசியலை புது இடத்துல போட்டு உடைச்சிட்டார் ரஜினி. உடைப்பதற்காக ஒரு மேடையும் ஒரு விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இதுதான் திமுகவுடைய உட்கட்சி அரசியல். நிச்சயமாக. இப்போ இந்த விவகாரத்தோட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட
17 நாட்கள் பயணம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பயணத்துக்கு பிறகு அமைச்சரவை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் வந்த உடனே அமைச்சரவை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒருபடி மேல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக ஆகுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்கல்ல, அது உண்மைதான் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அதாவது சபரீசனுடைய நிறுவனம் தான் அந்த பெண் நிறுவனம். இந்த பெண் நிறுவனத்துல ஒரு ஐடி விங், ஐடி செக்டர், அது அதை செயற்கையா உங்களுக்கு கருத்து உருவாக்குறாங்க. அமைச்சர் மாற்றம், அமைச்சரவை மாற்றம், பல அமைச்சர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. சில அமைச்சர்கள் தாந்தோணித்தனமா இருக்காங்க, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு வாங்கல. அப்போ இவர்களை கட்டுப்படுத்துவதற்கு திமுக அவனுடைய மனசாட்சி தான் இப்போ சபரீசன். இந்த சபரீசன் இதை செயற்கையாக உருவாக்குறது. உருவாக்கிய பிறகு யாரு, நானா நீயா, இப்படி ஒரு பதட்டம் வருது. இந்த பதட்டம் வந்த பிறகு பதட்டத்தோடு பதட்டமாக அமெரிக்கா போயிட்டார். அப்போ எப்போ வேண்டுமானாலும் அமைச்சரவை மாற்றம் நடக்குன்னு ஒரு கருத்தை உருவாக்கி இருக்கிறாங்களே தவிர எந்த காலத்தில் அமைச்சரவை மாற்றம் நடக்காது, வாய்ப்பே இல்லை. உதயநிதி சொல்லியிருக்காரு, தேர்தல் வேலை இப்போ இருந்து ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா, காமிச்சிங்களா. தேர்தல் வேலை ஆரம்பிக்கும் போது மாவட்ட மந்திரியை மாற்றிட்டீங்கன்னா மாவட்ட மந்திரி போய் வீட்டில் படுத்துக்குவார். நீங்கள் இவரை தூக்கிட்டு நோத்தில் போட்டீங்கன்னா புதுசாக வர்றவர் நீங்கள் இப்போ பழக்கமாக இருக்க 6 மாதம் ஆகும், பழையாள இவரை எது இவரை சமாளிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் இப்போ வேல்முருகன் பிரச்சனையில் இருக்காரு, சிறுத்தை வெளியே போயிடும், இப்படி பல பிரச்சனை இருக்குது. திமுக கூட்டணி வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 100% வாய்ப்பு இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியில் வருதா? 100% வரும். ஏன்னா அவங்களுக்கு பொது தொகுதியே கொடுக்கல. பொது திமுகவுடைய அத்தனை தவறுகளையும் சிறுத்தை தான் சமக்குது. அப்போ பொது தொகுதி கொடுக்கவே இல்லை, ஒரு சீட் கேட்கறாங்க கொடுக்கல. வேல்முருகனுக்கு பொதுவாகவே ஒரு சீட்டே இல்லை. எடப்பாடி தர்றங்கிறாரு, இங்கே வா உனக்கு ஒரு சீட்டு தர்றேன், சிறுத்தைக்கு 3 சீட்டு தர்றேன், பொது தொகுதியில் தர்றேன்னு கூப்பிடுறாரு. காங்கிரஸுக்கு 25 சீட்டு தர்றேங்கிறார், எனக்கு 15 சீட் போதும் 40ல் பாண்டிச்சேரி உட்பட 25 சீட்டு தர்றேன், நீங்களே முடிவு பண்ணிக்கங்கிறார். ராகுல்கிட்ட ஆள் அனுப்புறாரு. இதெல்லாம் திமுக தரப்பு அந்த கூட்டணி கலகலக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முஸ்லீம் வாக்கு முழுக்க திமுக இருந்தது, இப்போ அது அதிமுகவை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் பிஜேபி அதிமுக சண்டை பெருசாகிட்டே இருக்க, சமரசமே ஆகலையே. அண்ணாமலை குடும்பாய் உளுத்துறாங்க, இந்த பக்கம் எடப்பாடியை எதிர்க்கிறாங்க, இன்னும் அது அதிகமாக அதிகமாக நீங்க சிறுபான்மை மக்களுடைய கவனத்தை கவருது. யாரு? எடப்பாடி. மோடி காத்திருந்தும் கூட எடப்பாடி போகலைங்கிற செய்தி இருக்கா? அப்போ கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமா எங்க ஆரம்பிச்சிருக்கு, நகர ஆரம்பிச்சது. நம்ம பல கூட்டணிகளை பார்த்தோம். விஜயகாந்த் 2011 பழம் நிலவி பாலிலே விழுந்து அதுவும் நிலவி வாயிலே சுவையாக இருக்கிறதுனார் கருணாநிதி. எங்கள் கோபாலத்தில் உட்காந்துட்டு விஜயகாந்த் காரில் புறப்பட்டார். புறப்பட்டு எங்கே போனார்? நேராக கோபாலபுரம் போகிறதாக எங்கள் ஜெமினி பிரிட்ஜ் தாண்டினார். தாண்டி லெஃப்டில் போகிறப்பட ரைட்டில் போயிட்டார். பார்த்தோமா எங்கே போயிட்டாரு? ஜெயலலிதா வீட்டுக்கு போயிட்டார். கருணாநிதி உட்காந்து பார்க்குறார் டிவியை. ஜெயலலிதாவோடு நீங்கள் சால்வை போத்திட்டு இருக்காரு. அட பாவி, நான் சால்வை வாங்கி நேரத்தே வச்சுருக்கேனே, பட்டை சால்வை வச்சுருக்கேன். இப்போ ஜெயலலிதா வீட்டில் போய் சால்வையை போட்டார், நடந்ததே இல்லையா? எவ்வளோ நிமிஷத்தில்? 1.5 மணி நேரத்தில் கூட்டணி மாறுச்சு. காரில் ஏறும்போது திமுக பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு, நேரம் அங்கே போய் அண்ணாதிமுக வீட்டுக்கு போயிட்டார். இப்படியெல்லாம் கூட்டணி மாறும். அதனால் இந்த கூட்டணி திமுகவுக்கு நிரந்தர கூட்டணி கிடையாது. கம்யூனிஸ்டுகள் மாறலாம், சிறுத்தை மாறலாம், வேல்முருக மாறலாம். வைகோ இப்போ சொல்லிட்டார், வைகோ பையன் உள்ளாட்சி தேர்தல் தனிச்சு நிற்க போறேன்ட்டார். கவனிச்சிங்களா? இப்படி பல கூட்டணி குழப்பம் இருக்குது. இந்த குழப்பத்தை எடப்பாடி அறுவடை செய்வார் ஜெயலலிதா பாணியில். ஏன்னா அனைத்துக்கும் ஒரு விலை உண்டு, அனைத்துக்கும் ஜுவல்லரியில் கூட ஒரு விலை உண்டு. அதனால் அந்த விலை கொடுப்பதற்கு யார் தயாராக இருக்கா? எடப்பாடி. இல்லைப்பா, இந்த விஷயத்தில் திமுகவுடைய இந்த கூட்டணி அப்படின்றது முறிஞ்சிச்சு, இல்லது அதுக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்பட்டு ஒரு சில கட்சிகள் வெளியில் வந்தாலும் கூட அது அதிமுக பக்கம்தான் போகும் அப்படின்றத உறுதியாக நம்புறீங்களா? ஏன்னா இதில் பல விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வர்றாரு, ஒரு பக்கம் சீமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ இவங்கெல்லாம் ஒரு கணக்கு தனியாக ஒரு கணக்கு போட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வைக்கப்படுது. இல்லைங்க, நீங்கள் 1008 கட்சி வந்தாலும் திமுக அதிமுக தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி. சீமான் வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, யார் எத்தனை கட்சி வந்தாலும் சரி, திமுக அதிமுகவை தவிர நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு ஒரு கட்சிக்கு இன்னைக்கு 25 வருஷம் வேணும். எத்தனை வருஷம்? 25 வருஷம் வேணும். ஏன்னா
திமுக 25% வாக்கு வங்கி நிரந்தரமா இருக்கு. அண்ணா திமுக நிரந்தர வாக்கு வங்கியோட 25%, 25-50%, இல்ல 23-46%, 70% ஓட்டு போடாது. அப்போ 45 போச்சுன்னா 25% தான் அந்த கட்சிகள் பூரா, 25-30% அந்த கட்சிகள் பூரா. இந்த கட்சி பூராம நீங்க எந்த பக்கம் சாயுதோ அவர்கள் முதலமைச்சர் ஆகலாம். இதுதான் அரசியல். இப்போ திமுகவை பொறுத்தவரை நீங்க திமுக அதிமுக போன 21 தேர்தலில் 3% தான் ஆடிட்டு இருக்கு. இத்தனை கட்சி கூட்டணி இருந்து 3%, பிஜேபிங்கிற எந்த யாரும் ஓடு போட மாட்டான் பிஜேபி ஏடிக்கோடு இருந்தா 3% வாங்கியிருக்கு. அப்போ இந்த 23% வருவதற்கு சீமானுக்கு எத்தனை வருஷம் ஆகும், விஜய்க்கு எத்தனை வருஷம் ஆகும், பிஜேபிக்கு எத்தனை வருஷம் ஆகும், நடக்குமா? இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சார். மக்கள் நல கூட்டணி 14% வாங்கிச்சு, காணாமே போச்சு. நடந்ததுதான் அப்ப இப்போ இப்போ இங்கே விஜய் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், சீமான் ஆகட்டும், எல்லாம் நாங்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட். விஜயை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு சீமா ஓட்டு கேட்பாரா, இல்லை சீமா முதலமைச்சர் விஜய் ஓட்டு கேட்பாரா? எல்லாம் தான் முதலமைச்சர் ஆகணும். அண்ணாமலை இப்போ லண்டன் போயிட்டாரு, லண்டனில் அங்கேயே செட்டில் ஆகிறா திருப்பி வராரான்னு தெரியல. அப்போ அடுத்து பிஜேபிக்கு யார் தலைவர்னு தெரியல, நயினார் ராஜேந்திரங்கிறாங்க, குஷ்புங்கிறாங்க, யாருன்னு தெரியல. இப்போ அது ஒரு குழப்பத்தில் இருக்கு. எச்ராஜா தலைமையில் ஒரு 5 பேர் கொண்ட குழு வந்து கண்காணிக்கிறதுக்கு போட்டுக்கிறாங்க. ஆமாம். அப்போ இதெல்லாம் பழைய அண்ணாமலையை போல கரண்டில் வருமானு தெரியாது. விஜய் அரசியல் முதல் அரசியல் எத்தனை செய்து வாங்கி காமிக்கிறாருன்னு மக்கள் பார்ப்பான். அப்போ தான் கூட்டணி சேரும். கமல் 4% வாங்கினாரு, இப்போ கமல் ஆலையக்கான அரசியல். குக்கர் 4% வாங்கிச்சு, குக்கரையும் காணும். இப்படி பல மாற்றங்கள் இருக்கு. அதனால பிரம்மாண்ட கூட்டணிக்கு தான் அதிமுக திமுக தான். சிறுத்தை போய் விஜய் கூடயோ சீமா கூடயோ சேருவாங்களாம், சேர மாட்டாங்க. அவர் வெளியில வந்து அதிமுக பக்கம் தான் போவாருங்கிறீங்க. அதுதான் வேல்முருகன் எங்க அதிமுக தான். ஏன்னா திமுக கசப்பா இருக்காங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு வேல்முருகன் போகவே இல்லை, கவனிச்சிங்களா? ஏன் ஒரு சீட்டு ஏன் எங்களுக்கு கொடுக்கல? ஏன் ஒரு சீட் கொடுக்க எங்களுக்கு தகுதி இல்லையா? எடப்பாடி பட்டுக்கம்பளை விரிவிச்சு எங்களை கூப்பிடுறாரு ஒரு சீட் தாரான்னு. நான் உங்கள் கூட்டணியில் இருக்கேன். இப்படி வேல்முருகனுடைய வருத்தம். அதனால் பல அரசியல் மாற்றங்கள் இந்த 1.5 வருஷத்தில் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பேசுங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.